ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 56வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது வின் பண்ணால் தான் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்ற கட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது தோல்வியை தழுவியிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்நிலையில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது இந்த ஐபிஎல் தொடரிலே கலந்துகிட்ட 14 போட்டிகளில் 6 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணி புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துல இருக்காங்க. பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பே இழந்துட்டாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது சூப்பராக விளையாண்டுட்டு வந்தாங்க. கண்டிப்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது பிளே ஆஃப்க்கு முன்னேறிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது பிளே ஆஃப்க்கு போக முடியலை. இந்நிலையில் இந்த மேட்ச் நடந்துட்டு இருந்தப்ப கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியோட உரிமையாளரான பிரீத்தி ஜிந்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு போகாதது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் நடந்த மேட்ச்ல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது வின் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. இந்நிலையில் அப்படி வின் பண்ணியுமே மும்பை இந்தியன்ஸ் அணியால் பிளே ஆஃப்க்கு போக முடியல, இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பிரீத்தி சிந்தா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ட்விட்டரில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.